ரொம்ப வேதனையா இருக்கு விஜய். ஜெயிலர் வைஃப் வர சாப்பிடாம பட்டினி கிடக்குறாங்க. ஜெயிலர் வேதனையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்காரு. கண்ணுக்கு எதிர்க்க தேவதை மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தது இப்ப இல்ல. நம்மளாலேயே தாங்க முடியலையே, அவங்க எப்படி தாங்குவாங்க சொல்லு. எனக்கு வேதனையா தான் இருக்கு வைரம். பச்சை குழந்தைங்க கூட பார்க்காம தூக்கிட்டு போயிட்டானுங்களே, அவனுங்களா நல்லா இருப்பானுங்களா? நிச்சயமா நல்லா இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்க விட மாட்டேன். இன்னொரு விஷயத்த சொன்னா நீ டென்ஷன் ஆயிடுவ வைரம். என்ன? மூணு நாளைக்கு முன்னாடி பாத்ரூம்குள்ள சங்கிலி கருக்கணும் சேஞ்ச் ஆயிப்பாலும் குழந்தை கருத்தரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் எதேச்சே அந்த பக்கம் போகும்போது அவங்க பேசுறத கேட்டேன். என்னடா சொல்ற, எப்ப வந்து சொல்ற, ஏன்டா அன்றைக்கி சொல்லல, ஏன்டா அன்றைக்கி சொல்றத குழந்தைய காப்பாத்திருப்பேனடா, என்னடா ஆச்சு உனக்கு? இவ்வளவு பாதுகாப்பு மீறி குழந்தைய தூக்கிட்டு அவனுங்களால தப்பிக்க முடியாதுன்னு விட்டுட்டேன். அத நினைக்க நீயாரா? ஐயோ, குழந்தைய காப்பாத்திருப்பா. சரி, என்னடா பேசினாங்க, என்னடா பேசினாங்க? அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, சங்கிலி நார்த் மெட்ராஸ்ல ராஜா மாதிரி வளம் வந்துகிட்டு இருக்கிற நம்மளையே டாய்லெட் கழுவ வச்சிட்டாலும் அவனை சும்மா விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலேயே அசிங்கம் அவமானம். டேய், அந்த ஜெயிலரை இந்த சங்கிலி விட மாட்டான்டா. அவன என்ன பண்ணலாம் சங்கிலி? டேய் செயினு, நாம பிளான் பண்ண மாதிரி ஜெயில இருந்தும் தப்பிக்கணும், அதே சமயம் அந்த ஜெயிலர் வாழ்நாள் முழுதும் அழுது புலம்புற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும்டா. அந்த ஜெயிலருக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல? ஆமா, ஒரு பொம்பளை குழந்தை இருக்கு. இந்த வைரம் கூட ஏதோ அத சக்தி சக்தின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அத நாம கடத்துறோம். அந்த குழந்தையோட தான் நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறோம். அந்த குழந்தை நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மளை நெருங்கவே நெருங்காது. அப்படியே ஏரியா ஏரியாவை நகர்ந்து போய் மும்பைக்கு போயிடுறோம். அங்கே ஏதாவது ஒரு ரெட் லைட் ஏரியாவில் குழந்தைக்கு ஒரு ரேட்டை பேசி விற்றுட்டு நம்ம குருவோட செட்டில் ஆயிடுறோம். ரெட் லைட் ஏரியாவா? ஐயோ, சின்ன குழந்தரா? டேய், ஐயோ, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போவே போகிறோம் செயலர்கிட்ட. அத்தே, இன்னங்க பால் சாப்பிடுங்க. மகேஷ், அவன் ரொம்ப கோபத்துல இருக்காமா? நான் ஏதோ கேட்டதுக்கு அவன் ஏன் மேலே வள்ளுன்னு விழறான். அவன் எது கேட்டாலும் பதிலே பேசாம அவங்கிட்ட பாலை கொடுத்துட்டு வந்து சேரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தே. உங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீங்க கவலைப்படாதீங்க, நான் குடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, பால் சாப்பிடுங்க. கொஞ்சம் கூட அக்கறை இல்லடி. ஓ, அங்க போய் அறிவியல் காடி. உனக்கு கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மாலை போட்டு வந்து நின்று இருக்கற, இப்ப என்னங்க கிட்டு போச்சு? குழந்தைக்காக தானே நான் வேண்டிக்கிட்டு போட்டிருக்கேன். மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி, மாலையை போட்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா குழந்தை பிரி போறோம். கொஞ்சம் யோசிக்க வேணாம். என்னங்க, ஒரே ஒரு மண்டலம் தாங்க, வெறும் 48 நாள் தான், அது வரைக்கும் பொறுத்துக்க மாட்டீங்களா? ஒரு மண்டலம் 48 நாளா? ஆமாங்க, ஒரு மண்டலம் விரதம் இருந்தாதான் வேண்டுதல் பலிக்கும்னு லதாத்த சொன்னாங்க. மண்டலமா? மண்டலம் அப்படியே மண்டை உடைச்சு போடுவேன். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல பரவாயில்ல, 48 நாள்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னங்க, நான் இப்போ சாமி, வாடி போடின்னு சொல்லக்கூடாது. என்னது சாமியா? ஏய், நானும் அம்மனை கும்பிடுறவன் தான், என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு கட்டின புருஷன் தானே தெய்வம், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மறமண்ட மறமண்ட
இல்லங்க, லதாத்த தான் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த விரதம் இருக்கிறது நல்லதுதான். உன்னையும் அந்த லதா கவியும் சேர்த்து வச்சு உதைக்கணும். 48 நாள் தானுங்க, கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடுங்க. அப்படியா? 48 செகண்டுக்குள்ள போல, 48 நாள் எப்படி போகும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மா அம்மா, ஐயோ வம்பு கிழக்கிறானே. அம்மா இத வந்துட்டேன்டா. என்னடா என்னமா, நீ கொஞ்சம் கூட சொல்ல மாட்டியா? கட்டின புருஷனை கேட்காம பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிச்சுன்னு மாலை போட்டு வந்து நின்று இருக்கா. நெத்தியில பட்ட கழுத்துல கொட்ட கேபி சுந்தரம்பால் எங்கட்ட போட்டு வந்த மாதிரி நின்று இருக்கா. எப்படிமா அவளோட குடும்பம் நடத்த முடியும்? டேய், ஒரு மண்டலம் தானேடா. பாரு, மண்டலத்தை பத்தி பேசுன மண்டையை பொழந்துருவேன். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு இவ்வளவு கோயில் கூட்டிட்டு போய் சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு விரதத்தை முடிச்சு வர சொல்ற. வாபஸ் வாங்க சொல்ற. டேய், போட்டது போட்டதுதான், அதெல்லாம் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. அப்படின்னா நீ ஒண்ணு செய்ய, இவ விரதத்தை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. ஒரு மண்டலம் என்ன, 5 மண்டலம் 10 மண்டலம் நீ விரதம் இரு. ஏன் பொண்டாட்டி விட்டுரு. டேய், சாமி விஷயத்துல எல்லாம் விளையாட கூடாதுரா. நீ சரியா வர மாட்டமா, போ போமா, கிளம்பமா, நிக்காத போன் சொல்றேன்ல. யார அவன், இவன் கூத்துக்கு நான் மோள அடிக்கணுமா? போடா. போலையா? தபார் பொண்டாட்டி. ஓ சாமி சாமி, இந்த புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கைங்கிறது தெய்வீகமானதுதான். நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போய் அம்மா தாயே முதல்ல குழந்தைய பெத்துக்கிறேன், அதுக்கப்புறமா குடும்பத்தோட வந்து மாலை போட்டு கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிட்டு வந்துரு. எனக்கு எப்படியும் பொண்ணு தான் பிறக்கும், பெண் குழந்தைனா எனக்கு ஆசை. அவளுக்கும் இதே மாதிரி சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மாலையை போட்டு விரதம் இருக்கிறான்னு வேண்டிட்டு வந்துரு. அம்மனும் ஒத்துக்குவாங்க இல்லையா? போ. சரி, முதல்ல பாலை குடிங்க. நான் குடிக்கிறேன் இல்ல, தூக்கி என் தலையில ஊத்திக்கிறேன். நீ போ, நான் சொன்ன மாதிரி வேண்டிட்டு வா, போ. என்னங்க காஃபி? அக்காவுக்கும் மாமாவுக்கும் காஃபி கொடுத்தீங்க? இல்லங்க, மாடியில இருக்காங்க, இப்பதான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். ஓகே, அவங்களே வராங்க பாரு. ஆ ஜெயந்தி, நீ இங்கே இரு, நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன். மாமா, என்னது இது, பொட்டி பொடி கூட எங்கே கிளம்பிட்டீங்க? கேட்குறாருல, சொல்லுங்க. நீ எங்கேயாவது தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்குறாருல. இல்லை, நாங்கள் தனி கொடுத்தனம் போகிறோம். என்னண்ணா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வயசுல நீங்கள் தனி கொடுத்தனம் போக போறீங்களா? ஆமாம் கோகிலா, நிஜமாவே நாங்கள் தனி கொடுத்தனம் போகிறோம். வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறதுனால தான் இன்னைக்கே போகலான்னு இருக்கோம். வாங்க, நல்ல நேரம் போகிறதுக்குள்ள கிளம்பலாம். வாங்க. அக்கா, என்ன ரெண்டு பேரும் வெறுப்பேற்றுறீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1 கூட கிடையாது. இல்லைம்மா, நாங்கள் சீரியஸாகவே கிளம்புறோம். ஆஃபீஸில் வேலை பிஸியாக இருக்கு, இங்கேருந்து அவ்வளோ தூரம் டிராஃபிக்கில் போயிட்டு வர முடியல. அதனால தான் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சின்ன வீடாக பார்த்துருக்கோம். நானும் ஜெயந்தியும் மிச்ச காலத்தை அங்கேயே ஓட்டிடலான்னு முடிவு. நீங்க சொல்ற காரணம் எல்லாம் சரி மாப்பிள்ள. ஜெயந்திக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும். திடீர்னு போறேன்னு சொல்றது தப்பா இருக்கு, அதுவும் எங்களை கலந்துக்காம நீங்களே முடிவெடுத்து போனா எப்படி? பாத்தியா ஜெயந்தி, இவ்வளவு நாளா வீட்டு மாப்பிள்ளையா இருந்தாங்கிறது உங்க அம்மா எப்படி குத்தி காமிக்கிறாங்க பாத்தியா? ஐயோ மாப்பிள்ள, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வார்த்தையை விட்டுட்டு திரும்பி அள்ள பார்த்தா எப்படி அத்த? ஆமா, நான் இவ்வளவு நாள் தண்ட சோறு தின்றுட்டு தான் இருந்தேன், வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருந்தேன். இது வரைக்கும் எனக்கு வேலை வெட்டி இல்லாம இருந்தது, இப்ப வேலைக்கு போறேன், எங்க ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். இனிமே எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துங்க. மாமா, நீங்களே இப்படி பேசுறீங்க, என்னால நம்ப முடியல. மாமா, இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கோம். பாத்தியா ஜெயந்தி, உங்க அம்மா முதல்ல குத்தி காமிச்சு பேசினாங்க, இப்போ உன் தம்பி சாப்பாட்டுல இருந்து மெடிக்கல் செலவு வரைக்கும் நாங்க தான் பார்த்தோங்கிறத சொல்லாம சொல்றோம். மாமா, ஏன் இப்படி குதர்க்கமா அர்த்தம் எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, எங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களால தனியா இருக்க முடியாது. அக்கா, மாமா தான் இப்படி தப்பா முடிவு எடுத்திருக்காருன்னா நீ எடுத்து சொல்ல மாட்டியா? நான் என்னடா எடுத்து சொல்ல முடியும், என் புருஷன் சௌகரியம் தான் எனக்கு முக்கியம். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் இப்படிலாம் பேசுறீங்க. அதெல்லாம் காரணம் எல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணா.
உங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர் தானே பண்ணாங்க? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தா கூட குடும்ப பாசம் மறந்திருக்குமேனு நினைக்கலாம். அதான் டவுட் வந்துருச்சு, கேட்டேன். தனியா போறோம்னு தான் சொன்னேன். அதனால குடும்ப பாசம் இல்லைன்னு நான் சொன்னேன். அப்போ அன்னைக்கு தான் பாசம் இல்லாம போயிடுச்சா? போங்க, தாராளமா போங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. நான் செத்தா கூட இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. ஐயோ கோகிலா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? இந்த பர்மா சத்தியமா நானே எதுவும் சொல்லலமா? உங்க அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் போலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? அப்போ அண்ணன் மட்டும் போட்டோ. அண்ணி நீங்க இருங்க, கிளம்புங்கண்ணா, கிளம்புங்க. நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. ஏனா என்னாச்சு? தயவு செஞ்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. என் பொண்ணு வேணா கிட்னி கொடுத்து என்ன காப்பாத்திருக்கலாம். ஆனா ஆபரேஷனுக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கிறது இந்த மகேஸ்வரன் தானே. சின்ன வயசுல இருந்தே மகேஸ்வரனை தான் என்னுடைய மகனா நினைச்சிட்டு இருந்தேன். பொண்ணை கொடுத்த ஆண்டவன் எனக்கு பையனை கொடுக்கல. கடன் வாங்கினதை அந்த பொண்ணு வெளியில சொல்லக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு அவன் வேதனைப்படக்கூடாது. மகேஸ்வரனை நான் என்னன்னு சொல்றது? ஏன்னா நான் இருக்கிற நிலைமையில உனக்கு உதவ முடியாது, பணம் தான் கொடுக்க முடியாது. இந்த வீட்டை விட்டு போய் உன்னுடைய பாரத்தை கொஞ்சம் குறைக்கலாம்னு நினைச்சேன். மாமா. என்ன மாமா நீங்க? கடனை அடைக்க முடியாம இருந்தா இந்த கடனை வாங்கியிருப்பேனா? எனக்கு இந்த வீடு, இந்த குடும்பத்தோட சந்தோஷமும் இருந்தா போதும். இந்த கடனை நான் ஈஸியா அடைச்சிடுவேன். எனக்கு இந்த பணத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க என்ன அடிக்கடி மாமியார் மாமியார் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்த வார்த்தை நான் கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். மாமியாரே, இந்த பெட்டிக்கிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல போங்க. சரிங்க மாமியாரே, சரிங்க மாமியாரே, சரிங்க மாமியாரே. அங்க பாருமா. வீட்டுல இருந்து போன். சார மாமியால கவனிக்க முடியல போல இருக்கு. ஃபோன் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க மாமி. ஐ அம் நாட் மாமி, உங்க மம்மியோட மாமியார். பாட்டி எப்போ வந்தீங்க? உங்க பேரனுக்காக மருந்து வாங்க கடைக்கு வந்தேன். இதோ உடனே வர. சீக்கிரம் வா சக்தி, என் நெஞ்செல்லாம் பதறுது. ஐ அம் ஹெவி டென்ஷன். என்னாச்சு பாட்டி, ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்றது, நான் இப்ப நேரம் நந்தினி வீட்ல இருந்து தான் வர்றேன். அவகிட்ட போய் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு அவமானப்பட்டு வந்தீங்களா? அவ இப்ப பரவாயில்ல, என்கிட்ட பாசமா தான் பேசுறா. அவளுக்கு இப்ப புத்தி கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கு. ஆனா மாப்பிள்ளதான் சரியில்லை. அவனுக்கு என்ன? நான் என் பேத்திய கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது மாப்பிளைக்கு போன் வந்துச்சு. நம்பரை பார்த்து வெளியில போய் பேசுறாரு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா போன்ல பவானி பேசுனா. இன்னைக்கு பௌர்ணமி, பணம் கொண்டு வான்னு மிரட்டினா போல இருக்கு. மாப்பிள்ள ஆனந்த் முதல்ல வாட்ச்மேன் செத்துட்டான், பயம் இல்லைன்னு தெம்பா பேசினாரு. அவன் என்ன சொன்னான்னு தெரியல. கடைசியில வழக்கமா சந்திக்கிற இடத்துல பணத்தை கொண்டு வான்னு சொல்லி இருக்கிறான். சந்தேகமே இல்ல சக்தி, ஆனந்தும் பவானியும் சேர்ந்துதான் வைத்தீஸ்வரிய கொண்டு இருக்காங்க. போயிட்டாங்களா? சரி, வண்டியை பின்னாடி எடுக்க. ஐயோ இல்லம்மா, இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். இருக்கட்டும், வண்டியை பின்னாடி நிறுத்துவோம். சரிம்மா, வாங்க வாங்கம்மா. வண்டி எதுக்கு இங்க நிறுத்துறீங்க? இறங்கி வா. அண்ணாமலை, ஆனந்துக்கு நம்ம காரை நல்லா தெரியும்.
நம்ம வண்டியை பார்த்தனா அவன் தப்பிச்சு போயிடுவான். மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படியாவது இன்னைக்கு பவானியை பிடிச்சிடணும். ஆமாம்மா, அவளை நல்லா பிடிச்சி ரெண்டு வாங்க வாங்கினதான் உண்மை என்னன்னு தெரியும். இன்னைக்கு பாருங்க நீங்க அண்ணாமலை தைரியத்தை. ரொம்ப பேஷ்டம் போடுச்சு. அம்மா, அந்த பவானி வந்துட்டாமா? போய் பாஞ்சு பிடிச்சிருவா? இல்ல, அவசரப்படாத, இன்னைக்கு விடக்கூடாது. ஆனந்த் இப்ப பணத்தோட வருவான், பணத்தை வாங்கி தர. நீ என்ன நம்ம ஏரியால விட்டுட்டு பணத்தை நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்த்துரு. சரிக்கா, சேர்த்துறங்க. இந்த ஆனந்துக்கு கொஞ்சம் துளிர் விட்டு போச்சு. பணத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் மந்திரிச்சு அனுப்பணும். ஆனந்த், ஹலோ. நான் உனக்காகத்தான் வழக்கமான இடத்துல காத்துட்டு இருக்கேன். பவானி, நானும் என் பக்கத்துல தான் இருக்கேன். பட் ஆனா சக்திக்கு நம்ம சந்திக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சு போச்சு? அவன் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கா? அவன் நிச்சயமா போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருப்பான் நினைக்கிறேன். மாட்டணும், நமக்கு தான் ஆபத்து. இவர் நம்மளே ஆபத்துல மாட்டிக்கோனா, நீ எங்கிருந்து கிளம்பிடு. நான் வேற இடத்துல மீட் பண்ணி உனக்கு பணம் தந்துடுறேன். போலீஸ் வரத்துக்குள்ள அந்த இடத்த காலி பண்ணு ப்ளீஸ். நான் அந்த சக்தி இல்ல, பராசக்தியே வந்தாலும் பயப்பட மாட்டேன். இவர் நம்மளே ஆபத்துல மாட்டிக்கோனா, நீ எங்கிருந்து கிளம்பிடு. நான் வேற இடத்துல மீட் பண்ணி உனக்கு பணம் தந்துடுறேன். போலீஸ் வரத்துக்குள்ள அந்த இடத்த காலி பண்ணு ப்ளீஸ். ஓகே, ஆட்டோ எடு. பவானி, மாட்டினாளா பவானி?